விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் வர எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டுக் கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் 2 நிமிட பயிற்சிகளாக பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் அந்த தாய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை, தெய்வீக கலை, இதை உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உலகமெங்கும் பயன்படுத்தக்கூடிய கலையில் உள்ள நுட்பங்களை எடுத்து நாம் எப்படி பயன்படுத்தி பலனடையலாம் என்பதன் அடிப்படையில் அந்த சுருக்கமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம் உடலில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இயங்குவதற்கும், சிறுநீரக மண்டலம் சிறப்பாக இயங்குவதற்கும், லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் சிறப்பாக இயங்குவதற்குமான ஒரு அற்புதமான அந்த சீபட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உருவாக்கக்கூடிய இடங்களை நாம் நம்முடைய உடலில் இயக்குவதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் என்ற அடிப்படையில் இன்றைய தகவலை பதிவிட்டுக் கொள்கிறேன். இது அனைத்தும் விழிப்புணர்வு தகவலை ஒழிய இது எதுவுமே மருத்துவம் கிடையாது. உங்களுக்கு உடலில் பாதிப்பு இருந்தால் நீங்கள் நல்ல மருத்துவரை சென்று அணுகுவதுதான் சிறப்பான செயலாக இருக்கும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, இப்பொழுது நாம் நம்முடைய உடலில் உள்ள இரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு 2 சீ பாயிண்ட்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணாமல் பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த கையில் இந்த இடத்துல இருக்குது, இப்படி கையை குவிச்சு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 7 முறை தட்டுறது. 1, 2, 3, 4, 5, 6, 7. அதேமாதிரி இப்படி கையை தூக்கிட்டு இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளோதான். 7 முறை 2 இடங்களும் தட்டுவதன் மூலமாக இரத்த ஓட்டம் சிறப்பாக செயல்படும் என்பது இந்த தாய்ச்சியில் உள்ள நுட்பமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் நம்முடைய கிட்னி சிறப்பாக இயங்க வேணும்னா நம்முடைய கிப் பகுதி என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி சிறப்பாக இயங்க வேணும். நம்ம கைகளை தூக்கி காலை தொடுற மாதிரி தினமும் 7 முறை கீழே அப்படி பண்ணலாம். அப்புறம் உட்கார்ந்து எந்திரிப்பதன் மூலமாக நம்முடைய லிவர் என்று சொல்லக்கூடிய முட்டிப்பகுதியை இயக்குவதன் மூலமாக லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் பகுதியை சிறப்பாக இயக்க முடியும் என்பது நுட்பமான ஒரு விஷயம். இல்லை, இது 2 பகுதியும் நீங்கள் இயக்க விரும்பினால் தோப்பு கண்ணம் போடுறதை என்னைய பொறுத்தவரை இதுக்கு ஒரு மிக எளிய நுட்பமாக பயன்படுத்த முடியும். இதையும் 7 முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீரகமும் உங்களுடைய லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலும் சிறப்பாக செயல்படும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பயன்படுத்தும் பொழுது இந்த தாய்ச்சி மாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாழுகின்ற தாய்ச்சி மாஸ்டர்ஸுகளுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. வாழ்ந்து மறைந்த தாய்ச்சி மாஸ்டர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிங்கிறத சொல்லி, என்னுடைய உடலுக்கும் என்னுடைய உடலில் இயங்கக்கூடிய உயிராற்றலுக்கும் இதயபூர்வமான நன்றிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம அந்த பயிற்சியை ஆரம்பிக்கும் போதும் சொல்லலாம், முடிக்கும் போதும் சொல்லி செய்யும் பொழுது நம்முடைய ஆற்றல் சிறப்பாக இயங்குவதற்கு உதவி செய்யும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் விஷ்மா பயிற்சி வகுப்பு என்ற விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் அது குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு, நீங்கள் அனைவரும் செல்வமும் செல்வாக்கம் பெற்று மகத்தான மாற்றங்கள் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.